கோவை மாவட்ட திமுக செயலர் கார்த்திக் திமுக தலைமை பற்றி பேசியதாக சமீபத்தில் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் மூன்றாவது பவர் சென்டர் பற்றியும் 10 எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை சமாளிக்க முடியாமல் திமுக மேயர் சிரமப்படுவதாகவும் பேசியிருந்தார். மூணாவது ஒரு நபருக்கு வந்து பவர் இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் அந்த அறிவிப்புகள் எல்லாமே ஜெயலலிதாவுடைய பெயரில் தான் வருங்க. எல்லா அறிவிப்புகளுமே அதிரடியாக 100 பேர்த்த ஒரே நாளில் நம்ம தூக்குதுன்னா அறிவிப்பு ஜெயலலிதா தான். கண்டவனெல்லாம் உள்ளே நுழைஞ்சிட முடியாதுங்க அந்த வீட்டுக்குள்ளே. இதையெல்லாம் இவங்க பண்ணலைன்னா ரொம்ப சிரமம் சார். கார்த்திக் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் சொன்னது உண்மை என்றாகிவிடும். எதிர்க்கட்சிகள் அதை வைத்தே அரசியல் செய்யும் என்பதால் திமுக தலைமை தயங்கியது. இப்போதைக்கு கார்த்திக்கை மாற்றாமல் கோவை மேயரை மாற்ற திமுக முடிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கோவை மேயர் பதவி பெண்களுக்கான ஒதுக்கீடு என்பதால் துணிச்சல், பேச்சு திறமையுள்ள மற்றொரு பெண் கவுன்சிலரை மேயராக்கும் ஆலோசனை நடக்கிறது.